வணக்கம் அரங்கடீவி சார்பாக நான் உங்கள் மேனகா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சன்மார்க்க சங்கம் ஒங்காரக்குடியில் இருக்கோங்க வார வாரமும் சரி தினசரியும் சரி நம்ம ஐயாவை பார்க்க பல்வேறு இடங்கள்லேருந்து வந்துட்டு இருக்காங்க நம்ம சேர்க்கிற ஐயா வார வாரம் அரங்கடீவி நேயர்களுக்கு அவர்களுடைய அனுபவத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கி என்ன அனுபவத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கங்க ஐயா வணக்கம் ஆ சொல்லுங்க ஐயா ஓம்ஜோதி ஓம் திருமூல தேவாயணம் ஓம் திருவள்ளுவர் தேவாயணம் ஓம் கரூர் தேவாயணம் ஓம் பதஞ்சலி தேவாயணம் ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசிய நம எல்லாம் உள்ள இறைவன்திருவர்களால் ஆசானியின் ஆசியோடு எங்களுடைய அனுபவ கருத்தை சொல்ல விளைகிறேன் நாங்கள் எங்கள் தொண்டு தொற்று இந்த கொடியிலங்கே அரப்பணியும் மூணுமாக வந்து சென்று எங்களால் என்ற உதவிகளை செய்து சமூக பணியில் ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறோம் அது போன்ற எல்லோரும் இது வழியை பின்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்துடன் பேசுவதே இதனுடைய குறிக்கோள் ஒரு சிவவாகியர் பாடல் ஒன்று குசவன் திருகையில் ஏற்றிய மனை குசவன் மனதிலுற்றதெல்லாம் மனைவன் குசவனைப் போல் எங்கள் கோண்ணுதல் வேண்டில் அசைவில் உலகம் அது எதுவாமே சிவபாக்யர் பாடல் முன்னாடி பாலசராக சொல்லியிருக்காரு கடலிலே தெரியும் ஆமை கரையிலேறே முட்டையிட்டு கடலிலே தெரியும் போது ரூபமான வாறுவோல் மடலிலே இருக்கும் எங்கள் மணியரங்க ஜோதியை உடலிலே நினைத்து நல்ல உண்மையானது உண்மையை அதுபோல் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மடலிலேயே எங்கள் மணியரங்க ஜோதியை அப்படிங்கிறார் இங்கே வந்து குசவனை போடுங்கள் எங்கள் கோல் நந்தி வேண்டில் அப்படிங்கிறாங்க அப்போ எங்கள் அப்படின்னு இறைவனை வந்து இருக்கக்கூடிய ஒரு யானையுடைய ஒற்றுமை ஒற்றுமையை பார்க்கும்போது வந்து அவ்வளோ தூரம் வந்து இறைவனுடைய ஒற்றுமை வந்து தன்னுடைய ஜென்மத்தை கடத்திட்டு இருக்கிறார்கள் அதனால தான் உரிமையாக எங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இது மாதிரி வந்து கருத்து ஒன்று தான் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த உடல் பொருள் ஆவி இந்த மூணையும் ஒன்று சேர்க்கணும் வல்லற்பெருமானார் இந்த மூணையும் ஒன்றை சேர்த்து தன்னுடைய ஜென்மத்தை கடை தேட்டினான் மாணிக்க அணிக்கவாசிகள் எல்லா ஞானிகளும் ஒரே ஒரு இதே கருத்தையே வலியுறுத்தி அவர்களும் இந்த வாழ்க்கையில் ஜென்மத்தை கடை தேட்டி அதுக்கு மழைய கருத்தை என்னென்ன அரப்பணையை செய்து சமூக சேவை செய்து பிற உயிர்கள் இன்புற்றுவார நாம் நம்மளால் இயன்றதை செய்ய வேண்டும் ஆசானுடைய கருத்தும் இதே தான் அதே வந்து நாமும் அரப்பணை செய்து ஜென்மத்தை கடத்தேற்றத்துக்கு தேற்றத்துக்கு நம்மளால் என்ன முடியும் இதுமாதிரி வரைக்கும் என்ன இந்த இதை வீணாக்கிட்டோம் காலை இனிமேலாவது நம்ம வந்து பயனுள்ளதாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளால் என்ற உதவியை செய்து அர்ப்பணி செய்து சமூக சேவைக்கு உதவி புரிந்து இந்த ஜென்மத்தை கலத்த வேண்டும் அதே மாதிரி வந்து சொன்னேன் உடம்பினை முன்னம் இழக்கின்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் இங்கே பொருள் என்பது இறைவனை குறிப்பிடுகிறார் உடம்பு என்பது நாம் இதில் இந்த ஆன்மா இருக்கும் பொழுது நாம் இந்த ஜென்மைத்தால் கிடைத்த இறைவனுடைய பொருளை நாம் உணர வேண்டும் அதனால் உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் அப்படிங்கிறார் ஏ உன் புன்னடிகள் கண்டை என்று விடுவிட்டேன் மாணிக்க வாசகர் சொல்லார் அப்போ இதெல்லாமே ஒரே பொருளை குறிக்கிறோம் ஆனால் வந்து இந்த துறையில் வந்து எடுத்த உடனே நம்ம வந்து முன்னேறணுங்கிறது அறிது சாதாரண விஷயமில்லை பல கோடி ஜென்மங்களுக்கு முன்னாடி செய்த பாவத்தையும் புணும் புண்ணியத்தின் காரணமாக தான் நம்ம இந்த ஜென்மம் எடுத்துருக்கோம் இதில் நம்ம வந்து புண்ணியத்தை தேடுவோம் நம்ம அடுத்தது என்னங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கணும் போது நம்ம இந்த ஜென்மத்திலே நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய குறிக்கோள் ஆகவே நாம் அரப்பணை செய்து ஆசானின் ஆசை பெற்று இந்த போன்ற ஜென்மத்தை கிடைத்தேட்ட வேண்டிக் கொள்வோம் என்று கொண்டு வாய்ப்பு கண்டாட்டு புரோம் ரொம்ப நன்றிங்கய்யா